ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன பேட்டில் ட்ரோன்ஸ் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு எல்லாமே கலந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசம் அட்டாக்ஸ். நம்ம சேனல்ல புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்ற நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நம்ம படத்தை டீடைலா பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ப்ரொஃபஷனல் கேங்க தான் காட்டுறாங்க. இவங்க காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அவ்வளவு திறமையா, யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு அவ்வளவு திறமையா கொலை பண்ணுவாங்க. இவங்க கையில கன் எல்லாம் சும்மா புகுந்து விளையாடும். இந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்துலாம். முதல்ல வயசான ஆளு மாதிரி இருக்கான் பாருங்க, இவன் தான் டீமோட கேப்டன். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் சும்மா கூலா ஹேண்டில் பண்ணுவான். இந்த டீம்லயே ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஸ்னைப்பர் கன்ன ஹேண்டில் பண்ணுவா. எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி குறித்த பாம சுடுவா. ஆள் பாக்குறதுக்கு டிப் டாப்பா வாரியர் மாதிரி இருக்கான் பாருங்க. பயங்கரமா சண்டை போடுவான், கத்தியெல்லாம் சும்மா புகுந்து விளையாடுவேன். கையில டீம்ல இருக்கிறதுல பெரிய உருவமா இருக்கான் பாருங்க. இவன் கையில மட்டும் மிஷின் கன் சிக்கிச்சுன்னா வளைச்சு வளைச்சு சுடுவான். ஷார்ட் கன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன். கடைசி இந்த டீமுக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் குள்ளமா ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. ஆள் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, இவனோட பிஹேவியர் ஒரு மாதிரியா இருக்கும், கிட்டத்தட்ட இவன் ஒரு சைக்கோ மாதிரி. இந்த டீம் இப்ப எங்க இருக்காங்கன்னா, போலீஸாலையும் ஆர்மியாலையும் பிடிக்க முடியாத ஒரு கேங்ஸ்டரை போலீஸ்க்காக பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. போலீஸ் இவங்களுக்கு காசு கொடுக்க போறாங்க. இந்த டீமுக்கு கேப்டன் சொல்லிட்டு ஒரு வயசான ஆள் இருக்கான் பாருங்க. ரெண்டே ரெண்டு கன் எடுத்துட்டு வெளியே நிக்கிற அந்த கேங்ஸ்டரோட ஆளெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டே போறான் துப்பாக்கியால. அதை எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. இந்த விஷுவலே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. கடைசியில போலீஸால ஆர்மியால பிடிக்க முடியாத அந்த கேங்ஸ்டரை பிடிச்சு அடி அடினு அடிச்சு துவச்சு தான் கார்ல போட்டுட்டு பணைய கைதிய ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க. எங்கடான்னு பார்த்தா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு லேடியும் ஒரு போலீஸ் ஆபீசர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி பக்கத்துல நிக்கிற ஆள் ஒரு ஹையர் ஆபீசர். அந்த லேடி அந்த ஆளோட அசிஸ்டன்ட். பிடிச்சு கொண்டு வந்திருக்க கேங்ஸ்டர் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பதிலுக்கு அவங்களும் ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை தராங்க. பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போறாங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் அந்த லேடி சொல்றா, நாம ஒரு போலீஸ் தானே, நம்ம ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் மூலமா ஒரு கிரிமினலை பிடிச்சு அவனுக்கு பணம் கொடுக்கறோமே, இதெல்லாம் சரியா? அப்புறம் நம்மளுக்கு இங்கெல்லாம் என்ன வேலை? எனக்கு என்னமோ இது சரியா படல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சீனியர் ஆபீசர் இருக்கான் பாருங்க, கொஞ்சம் கூட காதல வாங்க மாட்டான். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பணத்துக்காக வேலை பார்ப்பாங்கள அந்த கேங் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சு பணத்தை வாங்கினால அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு செப்பரேட்டா பிரிஞ்சு போறான்னு பாக்குறப்ப அந்த கேங்கோட லீடர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன், அதாவது இந்த படத்தோட வில்லன் வந்து மீட் பண்றான். நீ பணத்துக்காக என்ன வேலை வேணா பாப்பியாம்ல, இப்ப நீ ஒரு வேலையை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா அந்த வேலையை உடனே முடிச்சு கொடுத்துட்டு தான் மறுவேலையை பாப்பியாம்ல. ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவன் நீ தான் போட்டு தள்ளும். எவ்வளவு பணம் செலவானு பரவாயில்ல, $1,000,000 கூட தரேன். நாளைக்கே நான் சொல்ற இடத்துக்கு நீ போய் அவன் அட்டாக் பண்ணும் அப்படின்னு இவங்கிட்ட இந்த படத்தோட வில்லன் டீல் பேசுறான். பரவாயில்ல, $1,000,000 தரானே, நம்ம இந்த அசைன்மெண்ட் விடணும் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, அதாவது இந்த டீமோட லீடர் வில்லன் சொல்ற அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறான். தம்பி வீட்டுக்கு போக ரெடியா இருக்கிற தான் டீம் கிட்டே இதை சொல்றான். $1,000,000னா யாருக்கு தான் ஆசை வராது, எல்லாருமே இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பின்னாடியே ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. இந்த ஆபரேஷன்ல இந்த கேங்கோட இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இவங்க வர்றப்பயே ஹீரோ என்ன சொல்றான், வர்றவங்க எல்லாருமே போலீஸ், யாரையுமே நம்பாதீங்க, இது நம்மளுக்கு வச்சு ஒரு டிராப்பா கூட இருக்கலாம். இந்த அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்மளையும் கொல்றதுக்காக தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அனுப்பி வச்சிருக்கலாம். இவங்க மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு தான் டீம் எல்லாத்தையும் அலர்ட் பண்றான். போலீஸ் ஆபீசர் டீம்ல ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த லேடியும் இருக்கா. அதாவது தன்னோட சீனியர் ஆபீசர் கிட்ட எதுக்காக இந்த கேங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீங்களும் அக்யூஸ்ட்மே நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவாள், அந்த பொண்ணு இப்ப இங்க இருக்கா. ஹீரோட டீம் போலீஸோட டீம் எல்லாருமே ஒரே டீமா. இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன்னால எல்லாருமே ஒரு தனியா ஒரு ஏரோப்ளைன்ல போறாங்க. அசைன்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் போட்டிருக்க ஹெல்மெட்ல ஒரு கேமரா இருக்கு, அது எதுக்குன்னே தெரியல. எல்லாரும் அந்தந்த இடத்துல ஹீரோ நிக்க சொல்றான். அந்த ஸ்னைப்பர் வச்சிருக்கால ஒரு பொண்ணு, அவளை வச்சு தூரத்துல யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு பாக்க சொல்றா ஸ்னைப்பர் கன்ல இருக்கிற லென்ஸ் வழியா. அந்த பொண்ணு அந்த இடத்துல டாப் ஆங்கிள் இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறா. ஆனா சுத்தி முத்தி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை பில்டிங் குள்ள இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாருமே மெதுவா போறப்ப திடீர்னு மேல இருந்து யாரோ சுடுற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷனால இவ்வளவு ஃபாஸ்டா சுட முடியுமா அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா பர் செகண்டுக்கு 20 புல்லெட்டுக்கு மேல வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு இவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள போலீஸ் டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க. பதிலுக்கு ஹீரோட டீமும் மேல பார்த்து சுட அப்படியே ஒவ்வொருத்தரா பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ள போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் கடைசியா ஹீரோட டீம்லயே வாட்டா சட்டமா பாக்குறதுக்கு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கப்ப அவனோட சிஸ்டர்லயே 3 வாட்டி சுட்டுறாங்க. அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ உள்ள இழுத்துறான். அவன் உள்ள புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தனால அவனுக்கு எதுவுமே ஆகல. அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ல ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பார்த்து ஹீரோ கேக்குறான், இங்க என்னதான் நடக்குது, சுட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு யாரு, சுட்டுறத பார்த்தா அவனுக்கு மனுஷங்க மாதிரி தெரியல, ஒரு மனுஷனால இவ்வளவு வேகமாக சுட முடியாது, உண்மையை சொல்லி எங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் இங்கெல்லாம் அனுப்பிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை மிரட்டி கேட்கறான். அந்த பொண்ணு தனக்கு எதுவுமே தெரியாதுன்றா. ஹீரோட டீம்ல கத்தியெல்லாம் எடுத்துட்டு வாரியர் மாதிரி சண்டை போடுவான்ல, அவன் இவங்களை அட்டாக் பண்ற எதிரி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அது பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கு, ஆனா அது பிஹேவியர் எல்லாம் ரோபோட் மாதிரி இருக்கு. அதுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அது கூட போய் சண்டை போடுறான். தான் கிட்ட இருக்க கத்தியால அதோட நெஞ்சில மாறி மாறி குத்துறான். அது உடம்புல இருந்து ஏதோ ஒரு லிக்விட் வெளியே வருது. ஆனா தான் கையில இருக்க கன்னால அது சுட ட்ரை பண்ணுது. இவன் தப்பிச்சு ஓடுறான். இவனால அதை சமாளிக்க முடியல. அது என்னன்னு இவனுக்கு சுத்தமா புரியல. அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஒரு ரோபோட்ஸ். இங்க ஒரு 3 பேரை காட்டுறாங்க. ரோபோட் வழியா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத ஒரு பில்டிங் குள்ள இருந்து டிஸ்பிளே வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னா, முதல் ஆளு ஹீரோவை இந்த இடத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் சொல்லி வர வச்சான்.
ஆக்ஷன்ல அவன் அவன் தான் இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் உருவாக்கின கம்பெனியை சேர்ந்தவன். ரெண்டாவது ஆர்மி ஜென்ரல், மூணாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிற ஒரு ஆபீசர். அங்க இருக்கிற ஒவ்வொரு ரோபோட்ஸையும் இங்க இருந்து சேட்டலைட் வழியா சில சோல்ஜர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பைலட்ஸ் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகத்தான் ப்ரொஃபஷனல் கேங்க இங்க இறக்கிருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனல் கேங்கையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேர்மையா இருக்கிற சில பேரையும் ரோபோட்ஸோட நேருக்கு நேரா மோத விட்டு இந்த பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு இப்படி ஒரு பிளான போட்டிருக்காங்க. பலிகாடா அந்த ப்ரொஃபஷனல் கேங்கும் நேர்மையா இருக்கிற சில போலீஸ் ஆபீசர்ஸும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோவையும் ஹீரோ கூட இருக்கிற அந்த லேடி போலீஸ் ஆபீசரையும் ஒரு ரோபோட் துரத்துது. அந்த ரோபோட்டை ஹீரோ பாஞ்சு பாஞ்சு சூட அவனோட புல்லட் எல்லாம் தீந்து போயிருது. உருக்க அந்த போலீஸ் ஆபீசர் வந்து காப்பாத்துறான். இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் நல்லா அந்த ரோபோட் கிட்ட மாட்டிக்கிட்டா சாக போறான்னு பார்த்தா அந்த ரோபோட்டோட கேமரால துணியை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடறான். அந்த ரோபோட்டுக்கு தெரியாம இந்த ரெண்டு பேருமே பதுங்கி இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், எனக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலதான் சந்தேகமா இருக்கு, நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உனக்கு முன்னகூட்டியே தெரியும் தானே அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறான். எனக்கு முன்னாடியே தெரியும்னா நான் எதுக்கு ஓம் கூட வரேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏன் உயிரை காப்பாத்தினேன், யோசிச்சு பாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறான், இவளும் கண்டிப்பா நல்லவளாதா இருப்பா அப்படின்னு அவளை விட்டுறான். இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து வாரியரும் பதுங்கி இருக்கான், பேச ஆரம்பிக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் சாதாரணமான ரோபோட்ஸ் இல்ல, அதுக்கு எல்லாமே சேட்டலைட் மூலமா ரன் ஆகிட்டு இருக்க சில ரோபோட்ஸ். அதுவும் அதோட ஸ்கின்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மனுஷங்கள் மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு குத்துனா ரத்தம் வரும், அதுக்கு குத்துனா ஏதோ ஒரு லிக்விட் வருது. இதுல ஏதோ ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. எத்தனை தடவை சுட்டாலும் சரி குத்துனாலும் உயிரோட வருதுக்கு சாக மாட்டேங்குது, அதாவது டீஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு ரோபோட் வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றான், அந்த இடம் ஃபுல்லா ஒரே டீசலும் பெட்ரோலுமா இருக்கு, அதுல ஒரு கேனை உருட்டி விட்டு அதை பார்த்து சுட்டுறான். அந்த பிளாஸ்ட்ல அந்த ரோபோட் கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் ஆயிருது. மறுபடியும் இன்னொரு ரோபோட் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. வாரியர் குறுக்க வரான், தான் கையில இருக்க கத்தியால அந்த ரோபோட்டோட ஹெட்லயே உரி பார்த்து கத்திய ஃபுல்லா இறக்கிறான். அந்த ரோபோட் அந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆயிருது. இதோட வீக்னஸ் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட நெத்தியில சுட்டாலோ இல்ல கத்தியால குத்துனாலோ இந்த ரோபோட் டீஆக்டிவேட் ஆயிருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ரோபோட் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு மூணு பேர், அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, இந்த ரோபோட்ட வச்சு இவங்க எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம், நம்ம தான் ஜெயிக்க போற நினைச்சாங்க. ஹீரோ டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஷனலா சண்டை போடக்கூடியவங்க. இவங்க கத்தியில இருந்து கண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண தெரியும்னால அங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் பயங்கரமா சமாளிக்கிறாங்க. ஹீரோட டீம்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருப்பான்னு சொன்னேன், அவன் என்ன பண்றான், ஒரு போலீஸ் ஆபீசரோட வெளியே வந்து நிக்கிறான். என் கண்ணுல இருக்கிற புல்லட் தீந்து போச்சு, உன் கண்ணை குடு அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கையில இருந்து ஒரு கண்ணை வாங்கி அவரோட காலில் சுட்டுறான். அந்த ஆபீசர் வழி தாங்க முடியாம கத்தி துடிக்க இவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஆபீசரோட அலர சவுண்ட் கேட்ட உடனே அந்த இடத்துக்கு ரோபோட் வருது. அந்த ரோபோட் அந்த ஆபீசரை ஸ்கேன் பண்ணுது. அந்த ஆபீசர் அந்த ரோபோட்டை பார்த்து என்ன சொல்றான், நீ சுட வேண்டிய ஆள் நான் கிடையாது, அங்க ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான் பாரு அவனை போய் சுடு அப்படின்னு அந்த சைக்கோவை காட்டி கொடுத்துறான். அந்த ரோபோட்டும் இவனை ஒண்ணுமே பண்ணாம அந்த சைக்கோவை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோட ஆளை காப்பாத்துறதுக்கு அதே டீம்ல வாட்டா சட்டமா ஒருத்தர் பால கன்னோட வந்துடுறான். அந்த ரோபோட்டை சர மாதிரியா சுடுறான், கரெக்டா அதோட தலையிலேயே மாத்தி மாத்தி சுட்டனால அந்த ரோபோட் அந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆயிருது. இது எல்லாத்தையும் அந்த மூணு பேரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது ரோபோட்ஸ காலி பண்ணிட்டு பில்டிங் குள்ள உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோட டீம்ல ஸ்னைப்பர் கன்னால சுடுவாள ஒரு பொண்ணு, அவ இப்ப ஒரு விஷயத்த சொல்றான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் இருந்தால வெளியே இருந்து அவனை மட்டும் ஒரு ரோபோட் சுடாம நம்ம ஆள சுட ஆரம்பிச்சு அப்படின்னா இவனுக்கு முன்னாடி அந்த ரோபோட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்த போலீஸ் ஆபீசரை விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு போட்டு கொடுத்துறான். இந்த விஷயத்த இப்ப ஹீரோ வேற மாதிரி ஹேண்டில் பண்ண நினைக்கிறான். ஆள் பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி ஒருத்தர் இருப்பான்னு சொன்னா அவன் கிட்ட இந்த போலீஸ் ஆபீசரை விட்டுறான். இவன் என்ன வேணா பண்ணிக்க, ஆனா இவன் எனக்கு உயிரோட வேணும், உண்மையும் தெரியணும் அப்படின்னு அந்த சைக்கோ கிட்ட அந்த போலீஸ் ஆபீசரை விட்டுட்டு போயிடறான். இவங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசரோட அலற சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் செத்து கிடக்கான், கொடூரமா சைக்கோ மாதிரி இருப்பான், அவன் கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், அந்த போலீஸ் ஆபீசர் என்ன வேணா பண்ணிக்க ஆனா உயிரோட இருக்கணும்னு சொன்னல அவனை கொன்னுட்டே ஏன் அப்படின்னு ஹீரோ கோவமா கேக்குறான். ஆனா அவனை கொல்லக்கூடாதான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா வேற வழி இல்லாம அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு, ஏன்னா அவன் கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிட்டேன், ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான், அதான் அவன் ரெண்டு தட்டு தட்ட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு இவன் ஒவ்வொரு விஷயமா அந்த ரோபோட்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கிறதே சொல்றான். ரோபோட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரிதான் இருக்கும், அதோட உடம்புல அதாவது ரோபோட்டோட பாடி மொத்தமும் சிந்தட்டிக் ஸ்கின் செயற்கை தோலால செஞ்சிருக்காங்க மனுஷங்களை மாதிரி. இந்த ரோபோட்ஸ் நம்ம எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் அதுகளுக்கு எதுவுமே ஆகாது, தலையில அட்டாக் பண்ணா மட்டும்தான் இதுகளை சாகடிக்க முடியும். ஆர்மி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரோபோட்ஸ் உருவாக்கின கம்பெனி இந்த மூணு பேருமே நம்மள பலியாட வச்சு ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இவ்வளவு விஷயத்தை அவன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கானே. ஹீரோ அவட பாராட்டுறான், உனக்கு தேவையில்லாம திட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறான். வெளியே கிட்டத்தட்ட இப்ப மொத்தமா 10 ரோபோட்ஸ்க்கு மேல இருக்கு. இவங்க எல்லாருமே மொத்தமா ஒரே இடத்துல இருந்தா ரோபோட்ஸ் சமாளிக்க முடியாதுன்னு மூணு டீமா பிரிக்கிறாங்க. ரெண்டு ரெண்டு பேரும் ஸ்னைப்பர் கன் வச்சிருப்பாள், அந்த பொண்ணோட காலிலே ஒரு ரோபோட் சுட்டுருது. அந்த பொண்ணு வழி தாங்க முடியாம கத்தி துடிக்கிறா. சைக்கோ மாதிரி இருப்பாள், அவனும் எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறான். அந்த ரோபோட்ஸ் விடாம சுட்டுக்கிட்டு இருக்கனால அவனும் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான். அந்த ஸ்னைப்பர் கன் வச்சிருக்கிற பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அலற சவுண்ட் கேட்ட உடனே வாரியரும் ஷார்ட் கன் வச்சிருப்பாள், அவங்க ரெண்டு பேருமே வராங்க காப்பாத்துறது. அதே இடத்துக்கு இன்னொரு ரோபோட்ஸ் வருது. ரெண்டு பேருமே மாறி மாறி ஆளுக்கு ஒரு ரோபோட்டை சமாளிக்கிறாங்க. ஷார்ட் கன் வச்சு சுட்டுட்டு இருக்கான் பாருங்க, அவனை கத்தியால ஒரு ரோபோட் குத்திருது. அப்படி இருந்தும் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த வாரியர் இருக்கான் பாருங்க, கத்தி எடுத்து மாறி மாறி குத்துறான், துப்பாக்கி எடுத்து சுடுறான். அந்த ரோபோட் எதுக்குமே சலிக்காம மறுபடியும் மறுபடியும் கூட வந்து சண்டை போடுது. ஒரு கட்டத்தில்
பேட்டில் இவங்க ரெண்டு பேத்தாலையும் அந்த ரோபோட்ஸை சமாளிக்க முடியாம போயிருது. ஸ்னைப்பர் கன்னால சுடுற அந்த அடிபட்ட பொண்ணு அந்த சைக்கோ இருக்கான் பாருங்க, அவங்க ரெண்டு பேருமே இந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் பயந்து ஒரு இடத்துல பதுங்கி உட்காந்துருக்காங்க. வெளியே ரோபோட்ஸ் எல்லாம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கு, உள்ள வர பாக்குது. அவனோட உயிரை கையில பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே ஒரு ரூமுக்குள்ள பதுங்கி உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் ஹீரோ கூட சேர்ந்து அந்த போலீஸ் ஆபீசர் பொண்ணும் அந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் பயந்து மொட்டை மாடி வரைக்கும் ஓடி வராங்க. அங்க இருக்கிற கதவை சாத்துறாங்க. போலீஸ் ஆபீசர் பொண்ணு என்ன பண்றா, அந்த கதவை இழுத்து பிடிச்சுக்கிறான். அந்த ரோபோட்ஸ் விடாம கதவை உடைக்க பாக்குது. என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியாது, இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ ஏதோ உடனே உத்து பாத்துக்கிட்டே இருக்கான். பத்தா அதுக்கு தான் கையில இருக்க சின்ன கண்ணால அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பில்டிங்கை பார்த்து எய்ம் பண்றான். உன்னால இங்க இருந்துகிட்டே அந்த பில்டிங்ல இருக்கிற அவங்கனால இந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண முடியாது, தேவையில்லாம இந்த இடத்துல வெயிட் பண்ணி நம்மளாம் இறந்து போயிருவோம் அப்படின்னு அந்த பொண்ணு உயிர் போற பயத்துல கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காம ஏதோ ஒண்ணு எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பில்டிங்கோட டாப்பை பார்த்து மூணு வாட்டி சுடுறான். அது டைரக்டா ஒரு சேட்டலைட் ஃபீடர் இருக்குல்ல அதுல போய் அடிக்குது. அந்த சேட்டலைட் ஃபீடர்ல இருந்தா இந்த ரோபோட்ஸ்க்கு சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அந்த பைலட்ஸ்க்கு இப்ப சிக்னல் கட் ஆயிருது. அந்த ரோபோட்ஸ் அந்தந்த இடத்துல அப்படி டீஆக்டிவேட் ஆகி ஃப்ரீஸ் ஆயிருது. அவ்வளவுதான், இனிமே அவங்களால அந்த பில்டிங் குள்ள இருந்து இந்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ரோபோட்ஸ் எல்லாமே பர்மனண்டா டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. வாரியர் ரோபோட் சமாளிச்சிருந்தாலும் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அப்படி ஃப்ரீஸ் கண்டிஷன் ஆன உடனே அப்படி வெளியே வரும். கால் அடிபட்ட ஹீரோட டீம் சேர்ந்து அந்த ஸ்னைப்பர் பொண்ணு வெளியே வரும். ஹீரோவும் மொட்டை மாடியை விட்டு கீழே இறங்கி வரும். அவ்வளவுதான், ரோபோட்ஸ் ஆல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த இடத்துல நம்ம போயிடலாமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து மத்தவங்க எல்லாம் கேட்க, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்குதுன்றா. கண்ணு எடுத்துட்டு ஹீரோ வேகமா அந்த பில்டிங் பக்கத்துல போறான். ஆர்மி ஜெனரல் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்கின கம்பெனி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசரா இருக்கிற ஒருத்தன், இந்த மூணு பேருமே அந்த இடத்துல தப்பிச்சு போலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வசமா அந்த மூணு பேர்த்தையும் மடக்கி பிடிச்சிடறான். மொத ஆள் அந்த ஆர்மி ஜெனரல் நெத்திலேயே சுட்டுறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த வாரியர் அடிச்சு கொண்டுறான். மூணாவது இந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் மேனுபேக்சரிங் பண்ண கம்பெனிக்காரன், அவன் தான் இந்த டீலுக்கு ஹீரோவை கூப்பிட்டுருப்பான். அவனோட தலையில ஹீரோ கண்ண வைக்கிறான். இப்ப ஹீரோ ஒரு டீல் பேசுறான். எங்க உயிரை வச்சு விளையாட பார்த்தேன், நான் நினைச்சா உனே இந்த இடத்துல புதைக்க முடியும், ஆனா அதனால எனக்கு எந்த யூஸுமே இல்ல, நான் உனே இங்க இருந்து உயிரோட விடணும்னா எனக்கு என்னோட டீமுக்கும் $20 பில்லியன் வேணும் அப்படின்னு அவனை மிரட்டி அவங்க எடுத்து மொத்தமா காசை வாங்கிட்டு போயிடறான். பழி வாங்கலான்னு திருப்பி வந்தேன்னு வச்சுக்க, உன் சாம்பல் கூட கிடைக்காது அப்படின்னு அவனை மிரட்டிட்டு இவன் கேட்ட $20 மில்லியன் வாங்கிட்டு தான் டீமோட பிளைன்ல எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.